போயினர் வீடியோல சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. போன வீடியோல நம்ம தனிவெட்டிய பத்தி பார்த்தோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தனிவெட்டியோட ஃபார்முலா தெரியும். தனிவெட்டி is equal to PNR by 100. P வந்துட்டு நம்ம கொடுக்கிற அசல், N வந்துட்டு எவ்வளவு காலம் வந்துட்டு நம்ம லோன் வந்து இல்லனா அந்த வட்டி கொடுக்கறோமோ அந்த காலம், R வந்துட்டு அந்த வட்டி விகிதம். நம்ம போன வீடியோல வந்து நமக்கு அசல் கொடுத்திருப்பாங்க, அதே மாதிரி எவ்வளவு காலம் கொடுத்திருப்பாங்க, வட்டி வீதம் கொடுத்திருப்பாங்க. இந்த இன்னைக்கு பார்க்க போற வீடியோல வந்து என்னன்னா வட்டி கொடுத்திருப்பாங்க, ஆனா எவ்வளவு காலம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நம்ம இப்போ தனி வட்டி கொடுத்திருப்பாங்க, அப்போ காலமோ இல்லைன்னா அதோட வட்டி விகிதம் எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த இதுக்குள்ளால போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க. ரூபாய் 25,000 4% வட்டி விகிதம் நமக்கு ரூபாய் 2,000 தனிவட்டியாக கிடைத்தது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் கிடைத்திருக்கும்? நீங்க இப்போ நமக்கு ஆல்ரெடி நமக்கு ஃபார்முலா தெரியும். தனிவட்டி இஸ் ஈக்குவல் டு PNR பை 100. இப்போ இந்த க்வெஸ்சன்ல பாத்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 25,000 4% வட்டி விகிதத்தின் வீதம் ரூபாய் 2,000 தனிவட்டியாக கிடைத்தது எனில் அது எத்தனை ஆண்டுகளில் கிடைத்திருக்கும் அப்படின்னா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா முதல் கேள்வியில நமக்கு பி வந்துட்டு ரொக்கம் வந்து அசல் வந்து 25,000 கொடுத்திருக்காங்க, வட்டி விகிதம் வந்து 4% கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி தனிவட்டி வந்து 3 வருஷம் 10% வட்டி விகிதத்துல நம்ம பேங்க்ல டெபாசிட் பண்ணி இருந்ததுனாலதான்
இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கேள்வி பாருங்க, ரூபாய் 40,000 நான்கு ஆண்டுகளில் ரூபாய் 27,000 தரிவட்டியாக கிடைக்கிறது எனில் அதன் வட்டி விகிதம் காண்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்ட் க்வெஸ்சன் பாருங்க, தேர்ட் க்வெஸ்சன்ல அசல் வந்து 40,000 ஆண்டுகள் காலம், ஃபார்ம் இது வரும்னா 24,000 இன்டூ 3
வட்டியா கிடைச்சிருச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்த தொகை எவ்வளவு? அசல் பிளஸ் வட்டி இஸ் ஈக்குவல் டு மொத்த தொகை. எவ்வளவு கிடைக்கும்னா அசல் எவ்வளவு? 24,000 கூட்ட 7,200 பாத்தீங்கன்னா 31,200 ரூபாய் வந்துட்டு மொத்த தொகை. டாபிக்ஸ் நம்ம பார்த்துட்டோம். அது என்னன்னா திருப்பி ஏதாவது சேஞ்சஸ் வந்துருக்கும். ஒருவேளை வட்டி கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சிலப்போ காலை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க, சில சமயம் வந்துட்டு மொத்த தொகையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இன்னும் ரெண்டு டாபிக்ஸ் இருக்கு, அந்த வீடியோஸ் வந்துட்டு மறக்காம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களை திரும்பவும் இன்னொரு வீட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துக்கோங்க. பை.